வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம தேங்காயும் பாலும் வச்சு சூப்பராக ஒரு லட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாயில் போட்டவுடனே கரையிற மாதிரியான செம்ம டேஸ்டான ஸ்வீட் இது. இதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வறுத்துக்கோங்க. தேங்காயோட ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். டெசிகேட்டட் கோக்னட் மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோக்னட் இருந்தால் அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுருங்க. ஸோ இதோ நம்மளோட ஹோம்மேட் டெசிகேட்டட் கோக்னட் ரெடி. இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விடுங்க. இதில் 2 கப் துருவின தேங்காய் சேருங்க. ஒரு 4-5 நிமிஷம் தேங்காய் நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம். வறுபட்ட தேங்காயில் 1.5 கப் பால் சேருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கெட்டியாகிற வரைக்கும் கிளறிட்டே வாங்க. இந்த அளவு கெட்டியானதும் 3/4 கப் சர்க்கரை சேருங்க. இதை இப்போ கிளற ஆரம்பிங்க. சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியாகி திரும்பவும் கெட்டியாகும். இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இதோ நல்லா திக்காயிடுச்சு. ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கணும். ஆறுனது இன்னும் கொஞ்சம் கூட இது கெட்டியாகும். இதை கொஞ்சமாக ஆற விடுங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற விட்டுட்டு உருண்டை பிடிங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு உங்களால் பொறுக்கக்கூடிய சூடு வந்ததுமே கண்டிப்பாக உருண்டை பிடிச்சிடணும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் உருண்டைகளாக்குங்க. இதோ நம்மளுடைய உருண்டைகள் எல்லாம் ரெடி. இதை நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காயில் உருட்டிக்கலாம். ஸோ இதோ நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் லட்டு ரெடி. இது செம்ம சாஃப்டாக இருக்கும். நார்மல் தேங்காய் லட்டுவை விட ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.